ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அரிச்செடுத்துடலாம். நான் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து ஈக்குவலாக பொங்கி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்ருக்க டைமில் நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். எக் பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும், அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன், அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு பேனை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30-35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கேக் பேக் ஆகிட்ருக்க டைமில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் வந்து நல்லா ஸ்டிப் பீக்ஸாக வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் நியூட்ரலா சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு 1st லேயர் கேக்கை வந்து அது மேலே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சுகர் சிரப்பில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நியூட்ரலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1st லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து நியூட்ரலாக சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க ஹேசல் நட்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். ஹேசல் நட்ஸ் வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா மற்ற நட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது 100 கிராம் வந்து 200 ரூபாய்க்குள்ளே வருது, ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபெரரோ ரோச்சர் கேக்குக்கு வந்து இந்த ஹேசல் நட்ஸும் நியூட்ரலாவும் தான் மெயின். அது சேர்க்கும்போது தான் கேக் வந்து நல்லா டேஸ்டியாக வரும். தேர்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கை வந்து வெளியே எடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கை வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கேக்கை நல்லா ஃபைனல் கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே அரை கப்பு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு கால் கப்பு நான் வந்து சூடான விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் கனாஷை வந்து கேக் மேலே ஊற்றிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். இப்போ இதை வந்து கேக் மேலே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஃபெரரோ ரோச்சர் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.